அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெள்ளைச்சர்க்கரை தயாரிப்பு முறை பற்றி. வெள்ளைச்சர்க்கரை வந்து இரு வகையில் தயாரிக்கலாம். ஒன்று கார்பனேஷன் முறை, இன்னொன்று வந்து சல்ஃபனேஷன் முறை. பெரும்பாலும் இந்த கார்பனேஷன் முறையை வெளிநாட்டில் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியாவில் சல்ஃபனேஷன் முறை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த கார்பனேஷன் முறையில் வர சர்க்கரை ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த சல்ஃபனேஷன் முறையில் வர சர்க்கரை எப்பயுமே வெள்ளையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இந்த வெள்ளைச்சர்க்கரையில் என்ன கலந்துருக்குன்னு, சல்ஃபர். ஆனால் சல்ஃபர் இல்லாமல் வேறு என்னென்ன கலந்துருக்காங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இது சல்ஃபினேஷன் முறையில் இயங்கும் ஒரு சர்க்கரை ஆலையின் மாதிரி. முதல்ல ஷெடன்ற மிஷின்லாம் அனுப்புகிறாங்க. இந்த ஷெடன்ற மிஷின் என்ன பண்ணுதுன்னா, கரும்பை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிடுது. வெட்டிட்டு அதுலேருந்து மில்லிங் ட்ரெயின்னு ஒரு இன்னொரு மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மில்லிங் ட்ரெயின் மிஷின் என்ன பண்ணுதுன்னா, கரும்புகளில் இருக்க சாட்டரை பிழிந்து எடுத்துருக்கு. அந்த சாட்டரை என்ன பண்ணுறாங்க, அடுத்த வரைய ராஜு சீட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜு சீட்டரில் 60-70 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ண அந்த ஜூஸை ஜூஸ் சல்ஃபைட்டர்னு ஒரு இதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்னென்ன கலக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே சுண்ணாம்பு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடை கலக்கிறாங்க. இது ஏன் கலக்கிறாங்கன்னா, கரும்பில் இருக்கிற மண் மற்றும் திடக்கழிவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திடக்கழிவுலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் சல்ஃபேட்டர் முடிஞ்சு சல்ஃபேட்டட் ஜூஸ் ஹீட்டருக்கு போகுது. இந்த சல்ஃபேட்டட் ஜூஸ் ஹீட்டரில் 102 டிகிரி சூடு பண்ணுறாங்க. அந்த 102 டிகிரி சூடு பண்ணுற அந்த ஜூஸை கிளாரிஃபையர் அப்படின்ற ஒரு தொட்டிக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த தொட்டிக்குள்ளே எப்பயும் அஜிடேட்டர்னு ஒன்று ஃபேன் மாதிரி ஒன்றும் உள்ளே சுற்றிகிட்டே இருக்கும். அது சுற்றிக்கிட்டே இருக்கனால இப்போ இந்த கலந்த அந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் இந்த சுண்ணாம்பும் கலந்து என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்க மண் மற்றும் திடக்கழிவுகள் எல்லாமே அடியில் தங்கிடும். இந்த அடியில் தங்கினதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணி மேலே தெளிந்த ஜூஸாக இருக்க பாருங்கள், அந்த ஜூஸை வந்து எவாப்ரேட்டருக்கு அனுப்புகிறாங்க. அடுத்து அந்த எவாப்ரேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்க நீரை வந்து எடுத்துடுறாங்க. அதாவது H2O இருக்கு இல்லைங்களா, அந்த H2O ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சிறப்பாக அனுப்புகிறாங்க அடுத்த நிலைக்கு. அந்த சிறப்பாக இருக்கிறது இன்னொரு சிறப்பு சல்ஃபேட்டர்னு ஒன்று. அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி ஜூஸ் சல்ஃபேட்டரில் என்ன கலந்தாங்களோ அதே மாதிரியே சுண்ணாம்பு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு கலக்கிறாங்க. இதுக்கப்புறம் கலக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடை அவங்க வந்து இதெல்லாம் வந்து அதில் கரைஞ்சிருதோ அந்த கரைந்திருக்க சல்ஃபர் டை ஆக்சைடெல்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் கரையாத சல்ஃபர் டை ஆக்சைடு என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நம்மக்கிட்ட சுகராக வருது. நம்ம அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு தான் நம்ம சாப்பிட்றோம். மேலும் இதை வந்து வேக்கம் பேன் மூலமாக அனுப்பிச்சு கிறிஸ்டலைசேஷன், அதை வந்து சின்ன சின்ன சர்க்கரை பண்ணுறாங்களே அந்த சின்ன சின்ன கிறிஸ்டலாக மாற்றுறாங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வேக்கம் பேன்லேருந்து சென்ட்ரிஃபியூகல்னு ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறாங்க. சென்ட்ரிஃபியூகல்னால் காற்று சுற்றி சுற்றி நல்லா வேகமாக அடிக்கும். அது இடத்துல என்னென்னா, அந்த கிறிஸ்டலைசேஷனான இந்த சர்க்கரை துகள்களும் மற்றும் அதுலேருந்து மொலாசஸ்னு இன்னொரு இது இருக்குது, அதுவும் வந்து ரெண்டையும் தனியாக பிரிக்கிறாங்க. அந்த மொலாசஸ் அதில் என்ன பிரச்சனை, அந்த மொலாசஸ் உபயோகப்படுத்தினால என்னென்ன ப்ராப்ளம் ஆகுன்றத இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சல்ஃபர் கேஸை வந்து பேர்ன் பண்ணி அதுலேருந்து வர எக்ஸாஸ்ட்டை வந்து சிறப்பு சல்ஃபேட்லேயும் அந்த ஜூஸ் சல்ஃபேட்லேயும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கனெக்ட் பண்ணதுனால அது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து அதுக்குள்ளே போகும். இப்போ சப்போஸ் வந்து சுண்ணாம்பு அதிகமாக கலந்துட்டாங்க அப்படின்னா, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாஸ்போரிக் ஆசிட்னு ஒரு ஆசிடை போட்டு இருக்கிற சுண்ணாம்பு வந்து மெயின்டைன் பண்ணிடுறாங்க. கரெக்டாக சல்ஃபர் ஆட் பண்ணாவே தானாகவே அந்த வெள்ளை நிறம் வந்துடும். இந்த வெள்ளை நிறம் வந்து வரல அப்படின்னா, கால்சியம் ஹைப்போக்ளோரைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. அது என்னது கால்சியம் ஹைப்போக்ளோரைடுன்னு கேட்குறீங்களா, நம்ம ப்ளீச்சிங் பவுடர் தான் அது. ப்ளீச்சிங் பவுடர்லாம் கலக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கலக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சப்போஸ் அந்த வெள்ளைத்தன்மை இன்னும் வரவில்லை என்றால் பாலி எலக்ட்ரோலைட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவில் நடக்கிற சல்ஃபனேஷன் ப்ராசஸ். இதில் என்னென்ன கெமிக்கலை கலக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் கிட்டத்தட்ட ஒரு ரசாயன கலவை தான். அது சுகருன்ற பேரே கிடையாது. தயவுசெய்து அந்த பேரை வந்து கெமிக்கல் அப்படின்றத மாற்றிடலாம். நம்ம சாப்பிட்ற அந்த சுகர் இருக்கீங்க, யூஎஸ் அண்ட் யூகேயில் பேண்டு, இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேண்டு. காரணம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற சுகரில் வந்து 70 ppm SO2 இருக்கும். ஆனால் யூஎஸ் அண்ட் யூகே சர்டிஃபைடு என்னென்னா 10 ppm SO2 தான் இருக்கணும்.
அப்படின்னா என்னென்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். நீங்கள் கூகுள் நீங்களே செக் பண்ணுங்கள். ஏன்னா யார் சொன்னாலும் நம்ம நம்பவே கூடாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இனம். இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.